தாமரை வந்து கன்ஃபெஷன் ரூம்ல வந்து கூப்பிட்டு பேசுறாங்க. அவங்க வந்து கேப்டனா இருக்காங்க இல்லைங்களா, அதனால வனிதாக்கா வந்து எந்த டீமுக்குமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி பண்ணலாமா பிக் பாஸ்ன்னு கேக்குறாங்க. இந்த வீட்டுக்கு கேப்டன் நீங்கள் தானே, நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பிக் பாஸ். அதே மாதிரி தாமரை வந்து வெளியில் வந்து அனிதா கிட்டையும் ஸ்ருதி நிரூப் இருக்க இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது பெட்ரூமில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, நான் இந்த மாதிரி வந்து பிக் பாஸ்ட்ட சொன்னேன், வனிதா அக்காவை வந்து எந்த டீம்லையுமே போட மாட்டேன்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அனிதா கேட்குறாங்க, ஏன்க்கா அவங்கள எந்த டீம்லையும் போட மாட்டீங்க, அவங்கள போடலைன்னா அவங்களுக்கு சந்தோஷமாக தானே இருக்கும், எந்த வேலையும் செய்யாமல் தானே இருப்பாங்க, அதெல்லாம் முடியாது, நீங்கள் போட்டு தான் ஆகணும், போடுங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, அப்போ அக்கா சும்மாவே தான் இருப்பாங்களா, அக்காவுக்கு எந்த வேலையுமே கிடையாதா, அக்கா வந்து வேலை செய்யணும்ல, அதுக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக அக்காவையும் ஏதாவது ஒரு டீமில் போட்டு தான் ஆகணும், நம்ம எல்லோரும் வேலை செய்வோம், அக்கா மட்டும் செய்யாமல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அனிதா சொல்லுவாங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்கள ஏதாவது ஒரு டீமில் போடுங்க, அவங்க வேலை செய்வாங்க, அப்படி செய்யலைன்னு வச்சுக்கோங்க கேப்டனை நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக கேளுங்க. அதே மாதிரி நாங்களும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து நாங்களும் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக கேட்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இதுதான் வந்து தாமிர கன்ஃபெஷன் ரூம் போயிட்டு வந்து பிக் பாஸ்ட்ட சொன்ன விஷயத்தை இங்கே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க.